ஹலோ வியூவர்ஸ், ஒன் செகண்ட், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம ஹார்ட் மீடியாவில் ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு இன்னைக்கு நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வானல் வச்சு செஞ்சால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்குன்றதுனால வானல் வச்சு செஞ்சுக்கலாம். பாருங்க, அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வர ஸ்டேஜில் வந்து லைட்டாக அப்படி ஒரு கிண்டி கிண்டி விடுங்க, ஏன்னா பால் அடி பிடிக்காமல் வரும். பால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சின்னதாக கொதி வரும்போதே லெமன் ஜூஸ் நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸை அதில் நம்ம பாலை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு லெமன் ஜூஸை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வடிகட்டி ஊற்றியாச்சு. அரை லிட்டர் பாலுக்கு ரெண்டு ஸ்பூன், அதாவது ஒரு லெமன் இருந்தால் போதும். ஒரு லிட்டருங்கும் போது அது அப்படியே டபுள், ரெண்டு எலுமிச்சை பழம்னு நம்ம கணக்கு வச்சுக்கிட்டா போதும். பால் கொஞ்சம் திரிஞ்சு வரட்டும், அது வரலும் வெயிட் பண்ணலாம். பாருங்க, நான் சொன்ன மாதிரி பால் திரிஞ்சு வந்துட்டுருக்கு. உடனே நம்மளுக்கு திரிஞ்சிடுச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா திரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி ரெடி பண்ணிக்கலாம். ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு ரெடி. ஓரளவுக்கு பால் நல்லா நம்மளுக்கு சுண்டி இது மாதிரி திரிஞ்சு தனித்தனியாக திரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். வேணும்னா இன்னும் கொஞ்சம் காய வச்சா கூட நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதுவும் இல்லாத டேஸ்ட்டும் நல்லா சுண்டுனதுக்கப்புறம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணி இதை வடிகட்டி நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி வெள்ளை துணியை நினச்சி இந்த ஒரு கிண்ணத்தில் இப்படி எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி இது பாருங்கள், ரெடி ஆகிருக்கு நம்மளுக்கு. இதில் வந்து கொஞ்சம்னா பச்சை தண்ணியை விட்டு இப்போ வந்து நம்ம தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ரோல் பண்ணி இப்படி முறுக்கினோம்னாவே இதில் உள்ள அந்த பால் எல்லாம் வெளியே வந்துடும். திரிஞ்சது மட்டும் உள்ளார இருக்கும். பச்சை தண்ணி விட்டதுனால நம்ம கை வந்து சுடாது. அதுக்காக தான் கொஞ்சம் பச்சை தண்ணி விட்டு இதை வாஷ் பண்ணுறது. பாருங்கள், இந்த மாதிரி துணியில் ஒட்டியிருக்கிறது இப்படி எடுத்துட்டு இதை இப்படி தனியாக எடுத்து இந்த தட்டில் வச்சு சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அந்த பதத்துக்கு வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதுக்கு சும்மா கொஞ்சனா சால்ட் நான் சேர்த்துக்க போகிறேன். இது அவசியம் இல்லை, ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்குன்றதுனால நம்ம லைட்டாக சால்ட் சேர்க்கறது நல்லாயிருக்கும். நல்லா எல்லா இடத்துலையும் ஈவனாக பரவுகிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி வச்சு கையால் இப்படி நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வரணும். அப்போ தான் பார்க்கவும் அழகாக இருக்கும், திரிஞ்சு போகாமலும் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டோட நம்ம கடையில் வைக்கிற ரசகுல்லா மாதிரியே வீட்டிலே செஞ்சு பாருங்கள். குட்டி குட்டியாக நம்ம ரோல் பிடிச்சி வச்சாச்சு. பாருங்கள், இப்போ நம்ம கண் முன்னாடி ஒரு 16 இருக்குது, 16 உருண்டை இருக்குது, 16 ரசகுல்லா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஜீராவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன கிளாஸில் தண்ணி வச்சுக்கோங்க, ஒரு டம்பரு. தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். சூடானவுடனே நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு டம்ளர் சர்க்கரையை அதில் சேர்க்க போகிறோம். தண்ணி இந்த மாதிரி நல்லா சூடாகிற ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை கொஞ்சம் கரையட்டும், வெயிட் பண்ணலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு சர்க்கரை தேவையோ, அதாவது நம்ம எந்த அளவுக்கு ஸ்வீட் விரும்புகிறோமோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் ரெண்டு எடுத்து இதில் நசுக்கி போட்டுக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். முந்திரி திராட்சை இருந்தாலும் நம்ம லாஸ்ட்டாக லைட்டாக நெய்யில் வறுத்து கூட இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொதி வரும்போதே ஒரு ரெண்டு கொதி விட்டு கொஞ்சம் இளம்பதம்னு சொல்லுவாங்க இதை, அந்த மாதிரி பதத்துலேயே நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க ரசகுல்லாஸ் எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பொறுமையாக செய்யுங்க. ஜீராவில்
ஒரு 2 நிமிஷம் சேர்ந்து கொதிக்கட்டும். அப்போ தான் வந்து அந்த ஸ்வீட்டு ஃபுல்லாக அந்த இது உள்ள நல்லா இறங்கி நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் இருக்கும் அப்படின்றதுனால ஒரு 2 கொதி விடும் இதில். ஆனால் இல்லையே வச்சு நம்ம போட்ட சைஸை விட இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக உப்பியும் இருக்குது. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க போகிறோம். இந்த பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். நல்லா டேஸ்டான ஹெல்த்தியான ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரொம்ப நேரம் பாகில் விடக்கூடாது, விட்டோம்னா தனித்தனியாக திரிஞ்சு போயிடும். போட்டு ஒரு நிமிஷம் அந்த சூட்டில் இருக்கட்டும்ன்ட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான சேனலாக நம்ம சேனல் இருக்கும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.